வெல்கம் டு மது கிச்சன். இன்றைக்கி நம்ம கோகனட் மில்க் புலாவ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பாஸ்மதி ரைஸை தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 5 பத்தை தேங்காய் சேர்த்து ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், கிராம்பு, 2 ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதோ 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதும் 1 கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். அது கூட அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். புதினா வதங்கிடுச்சு. இப்போது 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ்க்கு 1/2 கிளாஸ் கணக்கு வச்சு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்தனும் உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஊற வச்ச அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கூட சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தாங்க நம்ம சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.